ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்டியான முந்திரி பக்கோடா வந்து எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான், நம்ம வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முந்திரி எடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு அது வந்து கொஞ்சம் நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து நம்ம பக்கோடா செய்யும் போது இன்னும் அது சாப்பிடும்போது அந்த நெய் ஃப்ளேவரும் நம்மளுக்கு வந்து அந்த நல்லா பொரித்த வாசனையும் நல்லா செம சூப்பராக இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன் முந்திரி. இதை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு நெய்யில் வந்து ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும். நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை வந்து மாற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா அந்த கடுகடுன்னு நல்லா பொரியலாம், அந்த அளவுக்கு நம்ம பொரிச்சுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போறீங்க, இல்லைனா தீஞ்சிரும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா அதிலே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக ஓரளவுக்கு பொரிச்சுக்கலாம். இதில் வந்து வறுத்து போடும்போது தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். போதும் இதுவே, இதுவே வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா சூட்டோட சேர்த்தனா அந்த மாவெல்லாம் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கப் வந்து முந்திரி பருப்பு எடுத்தேன். அதே கப்லேயே வந்து ஒரு கப் வந்து நீங்கள் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதிலே வந்து ஒரு கால் கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா பொரப்புறம் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக அரிசி மாவு வந்து ஒரு கால் கப் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துக்கோங்க. மிளகுக்கு வெப்பலாம் அந்த சீரகம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு செய்யும் போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பிஞ்ச் வந்து பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து காரத்தூள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து காஷ்மீர் சில்லி எடுத்துட்டாலே எடுத்துக்கோங்க கலருக்காக, இல்லைனா நீங்கள் ஆர்டினரி மிளகாத்தூள் கூட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரேடியாக தண்ணி விட்டுறாதீங்க. கொஞ்சம் தண்ணி ஆயிட்டினாலும் உங்களுக்கு வந்து பக்கோடா வந்து சரியாக கிடைக்காது, அந்த மொறு மொறுன்னு கிடைக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து கையால் வச்சு தெளித்து தெளித்தே நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு எல்லாத்தையும் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக இருக்கணும் மாவு பதம். இதில் வந்து மாவு பிசைறது தான் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்து பிசைஞ்சிக்கணும் பக்கோடாவுக்கு, இல்லைனா அப்படியே தண்ணி மாதிரி ஆகிடும். இல்லைனா ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மாவெல்லாம் ஒட்டி ரொம்ப கடுகடுன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நல்லா மீடியமாக பிசைஞ்சிக்கோங்க, சரிங்களா? இப்போ ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இன்னும் பாருங்கள் ரொம்ப டைட்டாக இருக்குது. இன்னும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கணும். நீங்கள் வந்து இதுக்கு வந்து தண்ணி ஒரேடியாக விட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நீங்கள் வந்து பக்கோடாக்கெலாம் பிசை. இதுலேயே வந்துட்டு நீங்கள் வெங்காயம் கூட சேர்த்து நீங்கள் செய்யலாம், இன்னும் நல்லா தான் இருக்கும். வெங்காயம் இல்லைனா கேரட்டு, பீட்ரூட், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், கோஸ் இந்த மாதிரிலாம் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி பக்கோடா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போயே கொஞ்சம் மாவு வந்து டைட்டாக தான் இருக்கும். இன்னும் மாவு கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சு நீங்கள் வச்சுக்கோங்க, அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கலாம். அப்படியே மொத்த மொத்தமாக போட்டுடக்கூடாது பக்கோடாக்கு. இந்த மாதிரி தனித்தனியாக தான் நம்ம கையால் அப்படியே உதிரி உதிரியாக விடணும். அப்போ தான் நல்லா தனித்தனியாக நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து நம்ம விட்டுக்கலாம்.
இன்னும் இது பொரிச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது அந்த முந்திரியெல்லாம் நல்லா நெய்யிலே வறுத்ததால் இன்னும் சூப்பராக சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவரே ரொம்ப ரிச்சாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வறுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போது நல்லா உங்களுக்கு வந்து டபுள் சைடு நல்லா வேகிற அளவுக்கு நல்லா நீங்கள் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேகிற அளவுக்கு நல்லா நீங்கள் அப்படியே நல்லா பொரிச்சிருங்க. நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா பொரிச்சிருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக கிடச்சிருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து சைடில் வந்து ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை வந்து உருவி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுலேயே நம்ம பொரிச்சு எடுத்துலாம், பக்கோடனாலே நம்மளுக்கு வந்து கருவேப்பிலை வந்து பொரிச்சு போடணும், அதுக்காக தான். பாருங்கள், இந்த எண்ணெயிலே வந்து நம்ம விட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்கள், பக்கோடாவும் நல்லா பொரிஞ்சிருக்கு. இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வடிச்சு எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. எண்ணெயெல்லாம் நல்லா ஒட்டாமல் நல்லா சூப்பராக கிடச்சிருக்கு. வடித்து எடுத்துட்டு இப்போ மீதி இருக்கிற அந்த பக்கோடை எல்லாத்தையுமே நம்ம பொரித்து அதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப்பு நான் கேஷ்யூனட்டு ஒரு கப்பு கடலை மாவு தான் எடுத்தேன். எனக்கு வந்து எவ்வளோ பக்கோடா கிடச்சிருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து கடையில் வாங்காததோட வீட்டில் ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து குவான்டிட்டியும் நல்லா கிடைக்கும், அதே மாதிரி குவாலிட்டியும் நல்லா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா வீட்லேயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறதுனால நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் கிடச்சிருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.